الحمد لله رب العالمين والآكبة للمتقين الموحدين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وآله وسلم أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد على وطر أرلالنم நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபகான தாலாவிற்கே ஆலாவிற்கே புகழ் அனைத்தும் முறித்தாகட்டும் சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வாழிங் வ வாழும் ஹி வ அன்னவர்கள் மீதிலும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை அடிமேல் விழிவைத்து அணுவணுவாய் பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலைகள் பெற்ற உத்தம சஹாபாக்கள் தாபி அவுன்கள் தபா உத் தாபிஐன்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் மஷா எகுமார்கள் குறிப்பாக இவ்விடத்தின் இஸ்தாபகர் அபுல் இரஃபான் அஷேஹ் அப்துல் ஜவாத் அலிம் வலியுல்லா கதசல்லாஹு ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும் இன்னையும் உங்களையும் ஆன்மீக வழியிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதி மரியாதைக்கும் உரிய ஷேஹுனா மிஸ்பாஹி நாயகம் மத்தாஹுல் ஆலி அன்னவர்கள் மீதிலும் இச்சிறப்பு மிக தினத்திலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய இந்த மாளிகையிலே யாத்திகாஃபுடைய நீயத்தோடு தரைப்பட்டிருக்கக்கூடிய எம் அத்துணை பேர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று ஆரம்பத்திலே நான் வேண்டிக்கொள்கிறேன் அன்பிற்குரிய அல்லாஹூ தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே எங்களுடைய எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் பணித்த விடயங்களை நாம் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தவிர்ந்து கொள்ள சொன்ன விடயங்களை நானும் நீங்களும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்து எனும் நல்ல செய்து கொள்கிறேன் الله سبحانه وتعالى تعالى أبانو ديء أرول مريء ثير بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون إن سر رَان يا أيها الذين آمنوا إيمان كندبر هلي யா ஐயு ஹன்னாஸ் மனிதர்களே என்று எல்லோரையும் அல்லாஹு தாலா விழிக்கவில்லை யா ஐயு அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே என்று மீன்களை மட்டும்தான் விழிக்கிறான் இவ்வாறு ஒரு வசனத்திலே அல்லாஹு தாலா ஒரு சாராரை விழித்தான் என்று சொன்னால் பின்னால் போகின்ற அந்த விடயம் அந்த சாராருக்கு மாத்திரம்தான் சொந்தமானது என்பது அதன் அர்த்தம் அந்த அடிப்படையிலே மு மீன்களுக்கு ஒரு செய்தியை அல்லாஹாலா எத்தி வைக்கிறான் சொல்லுகின்றான் யா ஐயோ ஹல்லதீன ஆ மனு குதிபா அலைக்கு உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குதிபா அல்லதீன மின் கபலிக்கும் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் மீது எவ்வாறு நோன்பு விதியாக்கப்பட்டதோ அவ்வாறு நோன்பு உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது எதற்காக தெரியுமா அல்லக்கும் தத்தகூன் நீங்கள் இறை இறை பக்தி உடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிற அவ்வாஹுத்த ஆளாநாயன் ஒரு விடயத்தை சொல்வதாக இருந்தால் அந்த விடயத்தை நேரடியாக இந்த விடயத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று அடியார்களைப் பார்த்து ஏவினால் அவர்கள் செய்யத்தான் வேண்டும் அது வரலாக ஆகிவிடும் ஆனால் இந்த வசனத்திலே அல்லாஹுத் ஆலா அவ்வாறு சொல்லவில்லை என்ன சொல்லி காட்டுகின்றான் உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்று இந்த விடயத்தை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே சொல்ல தேவையில்லை சொல்லாமலேயே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் அல்லவா ஆனால் அல்லாஹு சொல்லவில்லை முன்வார்ந்த சமுதாயத்தினர்களுக்கு நோன்பு கடமை கடமையாக்கப்பட்ட அந்த செய்தியை எங்களுக்கு சொல்லுகிறான் ஏன் சொல்லுகிறான் ஏன் சொல்கின்றான் என்றால் நோன்பு என்பது சாதாரணமான ஒரு வணக்கம் அல்ல அடியான் கஷ்டப்பட்டு அந்த நோன்பை நோக்க வேண்டும் சாதாரணமான நாட்களிலே ஹலாலாக்கப்பட்ட எத்தனையோ விடயங்கள் ஆகுமாக்கப்பட்ட எத்தனையோ விடயங்கள் நோன்பினுடைய அந்த மாதத்திலே பகல் நேரத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஒரு அடியான் சாப்பிட முடியாது தண்ணீர் குடிக்க முடியாது அவனுடைய நப்சு எதை எதையெல்லாம் கேட்கிறதோ அதையெல்லாம் கொடுக்க முடியாது நப்சோடு போராட வேண்டும் அப்படியானால் கஷ்டப்பட்டு நோன்பு நோற்க வேண்டும் அப்போ அடியான் இந்த கஷ்டத்தை பார்த்து தளர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவும் சடைவடைந்து விடக்கூடாது என்பதற்காகவும் தான் தாலா சொல்கின்றான் என்ன இந்த நோன்பு உங்களுக்கு மட்டும் நான் கடமையாக்கவில்லை உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கும் நான் கடமையாக்கி இருக்கிறேன் அவங்க எல்லாரும் நோன்பு நோற்றவர்கள் தான் அதனால் நீங்களும் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா காட்டுகின்றான் நாங்கள் இப்போது ஷாபானுடைய இறுதிப் பகுதியிலே இருக்கிறோம் இன்னும் ஒரு சில தினங்களில் ரமலானுடைய சங்கையான அந்த மாதம் எங்களை வந்தடைய இருக்கிறது அந்த மாதத்தினுடைய மகிமையை அந்த மாதத்திலே ஒரு நோன்பாளி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நோன்பினுடைய திட்டங்கள் என்ன நோன்பை பற்றி சனிகாத்து என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் நோன்பினுடைய திட்டங்களை அறிந்து அந்த நோன்பை தான் அல்லாஹ் அந்த திருவசனத்திலே சொன்னது போன்று நோன்பின் மூலமாக நாங்கள் உடையவர்களாக ஆகலாம் இல்லாது போனால் யானை தின்ற விலாங்கனை போன்று எங்களுடைய நோன்பு ஆகிவிடும் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும் அப்படியானால் நோன்பினுடைய சட்டங்கள் என்ன ஒரு மனிதன் தொழுவது அவனுக்கு ஃபர்லு ரமலான் மாதம் நோன்பு பிடிப்பது ஃபர்லு அது எவ்வாறு ஃபர்லோ அது போன்று அந்த அமல்கள் பற்றிய ஷரீஹத்துடைய சட்டத்திட்டங்களை அவன் அறிந்திருப்பதும் அவனுக்கு ஃபர்லு ஏன் அறிந்தால் தானே அமல் செய்யலாம் இஸ்லாமிய முறைப்படி சட்டத்தின்படி அமல் செய்தால் தானே எல்லாம் அதை ஏற்றுக்கொள்வான் நாங்கள் எங்களுடைய இஷ்டப்படி சட்டத்தை செய்ய முடியுமா செய்ய முடியாது அதனால் சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து அதன் அடிப்படையிலே எங்களுடைய நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நோன்பு எப்போது விதியாக்கப்பட்டது நோன்பு எப்போது கடமையாக்கப்பட்டது என்றால் ஷாபானுடைய மாதம்தான் நோன்பு விதியாக்கப்பட்ட மாதம் ஷாபானுடைய முதல் பகுதியிலா அல்லது நடுப்பகுதியிலா அல்லது கடைசி பகுதியிலா நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ஆனால் ஷாபான் மாதம்தான் நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம் என்று எல்லா இமாம்களும் ஏகமானதாக சொல்லியிருக்கிறார்கள் நோன்பு ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது பெருமானா செல்லல்லாஹுவா அழகிவ செல்லம் அன்னவர்கள் அவர்களினுடைய வாழ்நாளில் எத்தனை ரமலான் மாதங்களை சந்தி சந்தித்திருக்கிறார்கள் தெரியுமா ஒன்பது ரமலான் மாதங்களை பெருமானா செல்லல்லா அழி செல்லம் அண்ணவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஒன்பது ரமலான் மாதம் ஒன்பது வருடங்கள் ரமலானுடைய மாதம் நாயகம் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் இதை நாம் தெரிந்து வைத்திருக்கவேன் எனவே நோன்பு யாருக்கு கடமை யாருக்கு கடமை இல்லை இந்த சட்டமும் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் இமாம்கள் சட்ட கிதாபிலே எழுதி காட்டுகின்றார்கள் எஜிபு சவுமு ரமலான் அலா குள்ளி முகல்லின் ஐ ஆகிலின் முதின் யாருக்கு நோன்பு கடமை முகல்லஃப் முகல்லஃப் என்றால் கஷ்டப்படுத்தப்பட்டவர் என்பது பொருள் அவர் எப்படியானவர் பாலிகின் பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் ஆக்கிலின் புத்தி உடையவராக இருக்க வேண்டும் மார்க்க சட்ட திட்டங்களை அறிந்து விளங்கக்கூடிய நீதமான புத்தி அவருக்கு இருக்க வேண்டும் முதன் லஹூ நோன்பு நோக்கக்கூடிய சக்தி உடல் ரீதியான சக்தி அவருக்கு இருக்க வேண்டும் இவ்வாறு இவ்வாறான தன்மைகளோடு ஒரு மனிதர் இருந்தார் அவர் மீனாக முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு நோன்பு கடமை அவர் நோன்பு நோக்க வேண்டும் அவர் நோன்பு பிடிக்காவிட்டால் அதற்காக வேண்டி தண்டிக்கப்படுவார் நோன்பு யாருக்கு கடமை இல்லை கடமையானவர்கள் இருப்பது போன்று நோன்பு கடமையாக யாரு ஃபலா யஜிபு அலா சபியின் சின்ன பிள்ளைக்கு நோன்பு கடமை இல்லை சிறிய குழந்தைகளுக்கு பருவ வயதை அடையாத குழந்தைகளுக்கு நோன்பு கடமை இல்லை ஆனாலும் எங்களுடைய குழந்தைகள் ஒரு ஒன்பது பத்து வயதை அடைகின்ற போது நாம் நோன்பு நோற்றுவதற்காக நோன்பு நோட்பதற்காக வேண்டி அவர்களை நாம் பயிற்றுவிக்க வேண்டும் கடமை இல்லை தானே என்று நாம் விட்டுவிடக்கூடாது ஆனால் கடமை இல்லை பயிற்றுவித்து அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும் இன்னும் மஜினூனின் பைத்தியக்காரனின் மீதும் நோன்பு கடமை இல்லை வலா அலா வயது முதிர்வின் காரணமாக இயலாமையை அடைந்து நோன்பு நோட்பதற்கு சக்தி பெறாத ஒருவருக்கும் நோன்பு கடமை இல்லை லா யுருஜா பர் உஹு இன்னும் தீராத நோயினால் பீடிக்கப்பட்ட ஒருவருக்கும் நோன்பு கடமை இல்லை அவர் நோன்பு நோக்க தேவையில்லை யாரு வயது போனவர்களும் வயது போய் நோன்பு நோக்க முடியாத நிலையை அடைந்தவர்களும் இன்னும் நீங்காத நோயினால் மௌத்து வரைக்கும் அந்த நோய் என்ன செய்யாது சுகமாகாது என்ற நீங்காத நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நோன்பு நோட்க தேவையில்லை ஆனால் அவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது அவர்கள் நாங்கள் நோன்பு தேவையில்லை தானே என்று சும்மா இருக்க முடியாது அவர்கள் ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய அந்த தினங்களில் ஒரு முத்து கொடுக்கணும் முத்தண்டா என்ன அறுநூற்றி ஐம்பது கிராம் அதுக்குத்தான் முத்து என்று சொல்லி சொல்லுவார்கள் அந்த ஊரிலே எது பிரதான உணவாக இருக்கிறதோ அந்த உணவை அறுநூற்றி ஐம்பது கிராம் ஒவ்வொரு நாளும் ஒரு மிஸ்கீனுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும் கொடுத்தால் அவர்களுடைய நிலைமை சரி இது யாருக்கு வயது முதிர்வினால் நோன்பு பிடிக்காமல் நீங்காத நோயினால் நோன்பு பிடிக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கான சட்டம் இப்போ எங்களுடைய ஊரை பொறுத்து பிரதான உணவு சோறு அரிசி அப்ப அந்த அரிசியை ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் அறுநூத்தி ஐம்பது கிராம் அவர்கள் நோன்பு நோட்காததற்காக வேண்டி கொடுக்க வேண்டும் இன்னும் தீட்டு ஏற்பட்ட பெண்மணி ஒரு பெண்மணிக்கு மாதத்தீட்டு ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த மாதத்தீட்டுடைய அந்த நாட்களில் அவர் நோன்பு நோன்பு நோட்க தேவையில்லை ஆனால் அவர் எத்தனை நாட்கள் நோன்பு நோக்காமல் இருக்கிறார்களோ இருக்கிறாரோ அதை அவர் கணக்கு வைத்து ரமதானுடைய மாதத்திற்கு பின்னால் அதை கலா செய்து கொள்ள வேண்டும் இன்னும் வனுஃபசா அதாவது குழந்தை பெற்றவுடன் ஏற்படக்கூடிய இரத்த போக்கு அதனால் பாதிக்கப்பட்ட பெண்மணிகளும் ரமலானுடைய மாதத்திலே இருந்தால் அவர்கள் அந்த நாட்களில் நோன்பு நோக்க தேவையில்லை ஆனால் அவர்கள் அந்த நாளை கணக்கு வைத்து அதை செய்து கொள்ள வேண்டும் இதுதான் சட்டம் சரி இப்போது நோன்பினுடைய ஃபர்லு என்ன நாங்கள் பல வருடங்களாக நோன்பு நோக்கின்றோம் நோன்பினுடைய பரலு என்ன என்று கேட்டால் நோன்பு நோன்பினுடைய ஃபர்லு நீயத்து நீயத்து வைப்பது நீய துன்பில் கல்வி மனதினால் நீயத்து வைப்பது ஒரு மனிதன் நோன்பு நோட்க போகிறார் என்றால் அவர் அவருடைய மனதிலே நான் இன்றைய நாளுக்கான பரலான நோன்பை நோட்கிறேன் என்று மனதால் நினைத்தால் போதும் வாயால் சொல்ல வேண்டும் என்பது கடமை இல்லை ஆனால் வாயால் நோன்பினுடைய நீயத்தை அவர் மொழிவது என்பது சுண்ணத்து அவர் அதை செய்தால் அவருக்கு அதற்கு நன்மை வழங்கப்படும் சரி ரமலானுடைய அந்த நீயத்தை எந்த டைமில் வைக்கணும் இப்போ தொழுகைகளுக்கான அந்த நீயத்தை தக்பீர் கட்டும் போது வைக்க வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்கிற அந்த அலிஃபுக்கும் ரேக்கும் மத்தியிலே தக்பீர் கட்ட தக்பீர் கட்டும் போது நீத்தி வைக்க வேண்டும் தொழுகைக்காக நோன்புட்கு நோன்பிற்கு எப்போது நீத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டால் நோன்பிற்கான நீயத்து அதாவது மகறிவுடைய அதான் சொன்னதற்கு பின்னாலிருந்து சுபகுடைய அதான் சொல்லும் வரைக்கு இடைப்பட்ட அந்த நேரத்திலே ஒரு மனிதன் நோன்பிற்கான நீயத்தை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வே சிலருக்கு இதிலே சந்தேகங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்ன இப்போ நாங்கள் நேர காலத்தோடு உதாரணமாக ஒருவர் இஷாவுடைய நேரத்திற்கு நீயத்து வைக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவர் நீயத்து வைத்துவிட்டு வீட்டை போய் சாப்பிடுகிறார் நீர் அருந்துகிறார் தேநீர் அருந்துகிறார் இப்போது இவ்வாறு செய்வதால் அவருடைய நீயத்திற்கு ஏதும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமா என்று சிலருக்கு மத்தியிலே சில கேள்விகள் சந்தேகங்கள் இருப்பதை அவதானிக்க முடிகிறது ஆனால் அவ்வாறு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு மனிதர் மகரிவுடைய அந்த அதானுக்கும் சுபகுடைய அதானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் எந்த நேரத்திலாவது அவருடைய நோன்பிற்கான நீயத்தை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவ்வாறு அவர் வைத்துவிட்டு சாப்பிட்டாலும் சரி அல்லது நீர் அருந்தினாலும் சரி என்ன செய்தாலும் அவருடைய நோன்பினுடைய நீயத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அவர் சுபகுடைய நேரத்திற்கு பின்னால் நோன்பை தொடரலாம் அதே போன்று இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன இந்த விடயங்கள் நாங்கள் நோன்பாளிகளாக இருக்கும்போது எங்களுக்கு ஏற்பட்டால் நாங்கள் சட்டத்திற்கு சரிகத்து சட்டத்திற்கு அமைவாக அதற்கான தீர்வை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன நோன்பை முறிக்கக்கூடிய சில காரியங்கள் என்று இமாம்கள் சில காரியங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் ஒன்று என்ன ஒரு மனிதன் நாள் முழுக்க சுயநினைவில்லாமல் மயக்கத்திலே கிடக்கிறார் உதாரணமாக வைத்துக்கொள்வோமே ஒரால் நோன்பு நோக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் காலை ஒரு எட்டு மணி ஆகின்ற போது அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு விட்டது அந்த ஏற்பட்ட அந்த மயக்கம் எப்போது தெரியுமா தெளிவடைகிறது மாலை நான்கு மணிக்கு தெளிவடைகிறது இதற்கு இடைப்பட்ட நேரத்திலே அவர் பல மனுத்தியாலங்கள் என்ன செய்திருக்கிறார் மயக்கத்திலே சுயநினைவில்லாமல் நோன்போடு இருந்திருக்கிறார் இப்போது இவர் கண்விழித்தால் இவருடைய நோன்பு என்ன இவர் நோன்பாளியா அல்லது இவருடைய நோன்பு முறிந்து விட்டதா என்று கேட்டால் இவருடைய நோன்பு முறிந்து விட்டது ஒரு அடியான் நோன்பு நோற்றிருக்கும் போது அதிக நேரம் அவருடைய சுய நினைவை அவன் இழந்தான் என்றால் அவனுடைய நோன்பு பாத்திலாகிவிடும் அதே போன்று இஹ்ராஜுல் மணியி ஒருவன் நோன்பு நோற்று நோற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அவனுடைய இந்திரியத்தை வெளிப்படுத்தினான் என்று சொன்னால் அவனுடைய நோன்பும் பாத்திலாகிவிடும் உதாரணமாக வைத்துக்கொள்வோமே ஒரு மனிதன் இருக்கிறார் அவர் ரமதானுடைய பகல் நேரத்திலே நோன்பை நொற்றுவிட்டு தூங்குகிறார் என்று வைத்துக்கொள்வோம் தூக்கத்திலே இருந்து வெளித் விழிக்கின்றார் கனவிலே தூக்கத்திலே அவருக்கு இந்திரியம் வெளியாகி இருக்கிறது அவர் நோன்பாணி அவர் இந்திரியத்தை வெளிப்படுத்தவில்லை அதுவாக வெளியாக இருக்கிறது இப்போது இவருக்கான சட்டம் என்ன இப்போது இவர் நோன்பை நோன்பு முறிந்துவிட்டது என்று முடிவெடுப்பாரா அல்லது நோன்பை தொடர்ந்து கொள்வாரா என்ன சட்டம் அவர் நோன்பை தொடர்ந்து கொள்வார் அவருடைய நோன்பு முடியாது ஏன் முடியாது நோன்பு எப்போது பாத்திலாகும் தெரியுமா ஒருவன் அவனுடைய செயல் கொண்டு இந்திரியத்தை வெளிப்படுத்தினால் மாத்திரம்தான் நோன்பு பாத்தில் அதை விடுத்து தூக்கத்தில் இருக்கும் போதோ அல்லது விழிப்பில் இருக்கும் போதோ ஒருவனுக்கு தானாக இந்திரியம் வெளியானால் அது அவனுடைய நோன்பிற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது இதுவே சட்டம் அடுத்தது அல் வத் உ ஒரு மனிதன் நோன்பு நோற்று கொண்டு மனைவியோடு உடலுறவு கொண்டானாயின் அவனுடைய நோன்பு பாத்திலாகிவிடும் இந்த விடயத்தை கொண்டு ஒரு மனிதன் அவனுடைய நோன்பை பாத்திலாக்குவது என்பது அல்லாஹு தாலாவிடத்திலே மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் இவ்வாறு ஒருவன் செய்து விட்டான் என்று வைத்துக் கொள்வோமே ஒரு நோன்பாளி மனைவியோடு சேர்வது கொண்டு நோன்பை பாத்திலாக்கி விட்டார் நோன்பு முறிந்து விட்டது இப்போது இவருக்கு என்ன சட்டம் தெரியுமா இவர் கவ்வாராக கொடுக்கணும் கஃபாரா என்றா என்ன தெண்ட குற்றம் இவர் செய்த அந்த பாவத்திற்காக ஏன் அல்லாஹாலா தடுத்திருக்கிறான் தடுத்த விஷயத்தை இவர் செஞ்சு நோம்ப முறிச்சிருக்காரு அப்போ மிகப்பெரிய ஒரு பாவம் அப்போ இதுக்கு அவர் கஃபாரா தெண்ட குற்றம் கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்க வேண்டும் தெரியுமா அது அவருக்கு வாஜிபு ஒருவன் நோன்பை ஜிமாவின் மூலமாக முறித்துவிட்டு அதற்கான கஃபாராவை கொடுக்காவிட்டால் அவன் கஃபாரா கொடுக்கும் வரை அல்லா ரசூலுடைய பார்வையிலே குற்றவாளியாகத்தான் கணிக்கப்படுவான் எப்போது கஃபாரா கொடுத்தானோ அப்போது தான் அவன் அந்த பாவத்திலே அந்த பழியிலே இருந்து அவனால் நீங்க முடியும் என்ன கஃபாரா இத்துக்கு ரகபத்தின் ஒரு ஆள் நோன்பை உடலுறவின் மூலமாக பாத்திலாக்கினார் என்றால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அதுவும் மு மீனான ஒரு அடிமையை என்ன செய்ய வேண்டும் உரிமையிட வேண்டும் அதற்கும் அவருக்கு சக்தி இல்லையா அவர் இரண்டு மாதங்கள் தொடர் நோன்பு பிடிக்க வேண்டும் இரண்டு மாதங்கள் ஒரு நாள் கூட அவர் மிஸ் பண்ணாமல் விட்டுவிடாமல் அவர் என்ன செய்ய வேண்டும் தொடர் நோன்பு பிடிக்க வேண்டும் உதாரணமாக வைத்துக் கொள்வோமே ஒரு ஆள் இவ்வாறு நோன்பை முறித்துவிட்டு தொடர் நோன்பு பிடிப்போம் அவ்வாறு நாம் கப்பாராவை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி தொடர் நோன்பு பிரிக்கிறார் அவர் ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் தொடர் நோன்பு பிடித்தார் அறுபதாவது நாள் அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது விபத்து ஏற்பட்டதன் காரணத்தினால அந்த நோன்பு ஒரு நோன்பையும் பிடித்து அந்த கப்பாராவை பரிபூரணப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது நோன்பை விட்டுவிட்டார் இப்போது இவர் அந்த மிகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நோன்பையும் தான் சுகம் பெற்றதற்கு பின்னால் அதை நோற்றால் அவருடைய சரியாகி சரியாகிவிடுமா இல்லை சரியாகாது இப்படியான ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவர் அந்த இரண்டு மாதங்கள் தொடர் நோன்பு நோ தொடர் நோன்பு நோக்கின்ற போது அதில் ஒரு நாளை அவர் விட்டுவிட்டார் நோன்பு நோட்காமல் என்று சொன்னால் அவர் திரும்ப இருந்து என்ன செய்யணும் அறுபது நாட்கள் நோன்பு பிடிக்கணும் அதுதான் சட்டம் அப்போ ஐம்பத்தி ஒன்பது நாட்களும் பிடித்த நோன்பு மண்ணாகிவிடும் மீண்டும் அவர் என்ன செய்ய வேண்டும் ஆரம்பிக்க வேண்டும் முதலாவதிலிருந்து அவர் நோன்பு நோக்க வேண்டும் இதுவே கஃபாரா இதற்கும் ஒருவருக்கு சக்தி இல்லை என்று வைத்துக் கொள்வோமே முசித்தீன்கீனன் அறுபது ஏழைகளுக்கு அவர் உணவு கொடுத்து அந்த பழியை தீர்த்து கொள்ள வேண்டும் அந்த பாவத்திலே இருந்து அவர் நீங்கிக் கொள்ள வேண்டும் அறுபது பிச்சைக்காரர்களுக்கு அவர் விருந்து பிரசாரம் செய்து அவர் அவருடைய கப்பாராவை நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ எப்படியான ஒரு கடுமையான சட்டத்தை தாலா இந்த விஷயத்திற்கு வழங்கியிருக்கிறான் என்றால் இதன் மூலமாக ஒருவன் நோன்பை முறித்து என்பது அல்லாவிடத்திலே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல் என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் வல்கை உ வாந்தியை கொன்று ஒருவருடைய நோன்பு முடியுமா ஒருவர் நோன்பாளியாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே அவருக்கு திடீரென்று வாந்தி வந்து விட்டது தானாக வாந்தி வந்து விட்டது என்றால் அவருடைய நோன்பு முடியுமா என்று கேட்டால் அவருடைய நோன்பு முறியாது ஆனால் அவர் வாந்தி எடுக்கின்ற போது அவருடைய வாயிலே சில உணவுகள் தங்கி இருக்கும் அந்த உணவுகளை அவர் விழுங்கிவிடக்கூடாது விழுங்கினால் நோன்பு பாத்திலாக போய்விடும் அப்ப அவர் முழுவதுமாக வாந்தியை எடுத்துவிட்டு அவருடைய வாயை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு அவர் விழுங்கினால் அவருடைய அவருடைய நோன்பு பாத்திலாகிவிடும் ஆனால் வாந்தியை கொண்டு ஒரு கட்டத்திலே நோன்பு பாத்திலாகும் எப்போது தெரியுமா ஒருவர் வேண்டுமென்றே வாந்தியை வரவைத்து அவருடைய வாய்க்குள்ளே கையை வைத்து வாந்தியை வரச் செய்து அவர் என்ன செய்கிறார் வாந்தி எடுக்கிறார் என்றால் அவருடைய நோன்பு பாத்திலாகிவிடும் தானாக வாந்தி ஏற்பட்டால் நோன்பு பாத்திலாகாது அவராக வாந்தியை வர வைத்தால் நோன்பு பாத்திலாகிவிடும் இந்த சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஜுனூன் ஒருவருக்கு பைத்தியம் நோன்பினுடைய இடைநடுவிலே ஏற்பட்டு சுயபுத்தி மாறினால் அவருடைய நோன்பும் பாத்திலாகிவிடும் இன்னும் மாதத்தீட்டு ஒரு பெண்மணி சுகதேகியாக இருந்து நோன்பு நோக்கிறார் மதியம் ஒரு பன்னெண்டு மணி ஆகின்ற போது இடையிலே மாதத்தீட்டு ஏற்பட்டு விட்டது என்றால் அவர் உடனடியாக நோன்பை விட்டு விட வேண்டும் அவருடைய நோன்பும் பாத்திலாகிவிடும் அதே போன்றுதான் நிஃபாஸ் அதாவது பிள்ளை பெற்றவுடன் ஏற்படக்கூடிய அந்த உதிரப்போக்கு அது நோன்பினுடைய இடைநடுவிலே ஏற்பட்டாலும் நோன்பு பாத்திலாகிவிடும் அதே போன்றுதான் வேண்டுமென்று ஒரு மனிதன் தான் நோன்பாளி என்று தெரிந்து கொண்டு ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டால் குடித்தால் அது அவருடைய உணவை அது அவருடைய நோன்பை பாத்திலாக்கி விடும் ஆனால் ஒரு மனிதன் மறந்து போய் என்ன செய்கிறார் ஒன்றை குடித்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம் ஒருவர் மறந்து போய் தண்ணீரை குடித்து விட்டார் ஒரு மு ஒரு முரடு அதை குடித்து விட்டார் இரண்டாவது தரம் குடிக்கப் போகின்ற போது அவருக்கு ஞாபகம் வருகிறது நான் நோன்பாளியாக இருக்கிறேனே என்று ஞாபகம் வந்துவிட்டது என்றால் உடனே அவர் அந்த தண்ணீர் அருந்து வரை நிப்பாட்டி விட வேண்டும் அவருடைய வாயினுள்ளே தண்ணீர் இருந்தால் அதை துப்பிவிட வேண்டும் ஏன் ஞாபகம் வந்ததுக்கு பின்னால் நாங்கள் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு விட்டோம் என்றால் குடித்து விட்டோம் என்றால் நோன்பு பாத்திலாக ஆகிவிடும் அவர் மறந்திருக்கும் வரை அவருடைய நோன்பு அவர் சாப்பிட்டாலும் சரி அவர் நீர் அருந்தினாலும் சரி அவருடைய நோன்பு பாத்திலாகாது அவருக்கு தான் நோன்பு என்று ஞாபகம் வந்த அந்த நொடிப்பொழுதில் இருந்து அவர் தண்ணீர் குடிப்பது அவர் சாப்பிடுவது அவருக்கு ஹராமாகிவிடும் மீறி அவர் ஞாபகம் வந்ததற்கு பின்னால் சாப்பிட்டார் என்று சொன்னால் அவருடைய நோன்பும் பாத்திலாகிவிடும் ஏன் தெரியுமா மறதிக்கு இஸ்லாத்திலே சட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது பெருமானா செல்லல்லாஹா அழகிவ செல்லம் மன்னர்கள் ஒரு பொன்மொழி ஒரு பொன்மொழியிலே சொல்லுகின்றார்கள் யாரு நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையிலே அதாவது மறந்தானோ வ ஷரிப அவன் மறந்து போய் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டானோ அல்லது குடித்தானோ ஃபல் அவன் அவனுடைய நோன்பை பரிபூரணப்படுத்தட்டும் ஏனென்றால் அல்லாஹு தாலாதான் அவனுக்கு உணவை வழங்கினான் அவனுக்கு நெருப்பு கட்டினான் இந்த ஹதீது சாதாரணமான ஒரு ஹதீது இல்லை இந்த ஹதீதை விளக்கி சொல்வதற்கு நேரம் இடம் தராது இது ஒரு ஆத்மீக ரீதியிலே சிந்திக்க வேண்டும் நான் இந்த ஹதீதிலே உள்ள விளக்கத்தை தொட்டு மட்டும் காட்டுகிறேன் என்ன இப்போ எங்களுக்கு மு அதாவது சென்ற வருடங்களிலே இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் மறந்து போய் நீரை அறந்தி இருப்போம் மறந்து போய் நாங்கள் என்ன செய்திருப்போம் ஏதாவது ஒன்றை எடுத்து வாயிலை வைத்து சாப்பிட்டிருப்போம் பெருமானார் அவ்வாறு நடைபெறுவதை என்ன சொல்கின்றார்கள் அல்லாஹ்தாலா தான் உணவு வழங்குகிறான் அல்லாஹ்தாலா தான் நீர் புகட்டுகிறான் என்று சொல்கின்றார்கள் இப்போ எங்களுக்கு அவ்வாறு ஏற்பட்ட நேரத்தில் நாங்கள் உணவை எடுத்து சாப்பிட்டோமா நாங்கள் தண்ணீரை அருந்திடோமா அல்லது அல்லாஹ் வந்து நான் தான் இறைவன் இதோ உனக்கு சாப்பாடு இதோ உனக்கு தண்ணீர் என்று அல்லாஹ் சந்தானம் யாருக்காவது அவ்வாறு நடைபெற்ற வரலாறு இருக்கிறதா இல்லை நாங்கள் தான் எங்களுடைய கையாலே குடிக்கிறோம் நாங்கள் தான் எங்களுடைய கையால் சாப்பிட்டோம் அப்ப பெருமானார் அல்லாஹா உணவளிக்கான் தாலா உணவளிக்கிறான் தாலா நீர் புகட்டுகிறான் என்று சொல்கின்றார்கள் என்றால் அது செயல்கள் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானது எல்லா படைப்புகளும் எல்லா மனிதர்களும் அனைத்து சிருஷ்டிகளும் அல்லாஹு த அலாவு தாலாவினுடைய வெளிப்பாடுகளே எல்லா படைப்பினுடைய செயல்களும் அல்லாஹுவின் வெளிப்பாடுதான் என்ற தத்துவத்தை பெருமானா செல்லல்லா அலை சல்லமன் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஆகவே சகோதரர்களே நாங்கள் ஷரிஆவுடைய சட்டத்தை சரியாக அறிந்து எங்களுக்கு தெரியவில்லையா ஒரு ஆளுமிடத்திலே சென்று நாங்கள் அதற்கான விளக்கத்தை பெற்று அதன் அடிப்படையிலே எங்களுடைய அமல் இபாதத்துகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய இந்த கொத்துபா பிரசங்கத்தின் மூலமாக உங்கள் மத்தியிலே கேட்டுக்கொண்டு யாவா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களுடைய வாழ்நாளே சரீர சுகத்தோடு நீளமாக்கி வைப்பாயாக இந்த பள்ளி விரைவில் கட்டி முடித்து அவர்களினுடைய திருக்கரங்களினால் هذا يتلند ذروة كي ينقل كريتوفيك آمين <applause> آمين يا رب العالمين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته